ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காணொளியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபத்தோடு காத்திருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நம்முடைய வசனம் சொல்லுகிறது நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, நீர் சகல அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவரே உள்ளவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடி தேவனை ஆராதிக்கவும், கர்த்தாவினுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் தேவன் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும் ஜீவனுள்ள தேவன். ஆலோசனைகளை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சுத்தமாக இருக்கிற அவைகளை மாற்றிக்கொண்டு தேவனுக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னை தருபவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் படியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போம் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போம் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போமாயே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போமாயே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண் மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போம் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போம் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போமாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போமாலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை
போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் தெரிந்து கொண்ட பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:7-11. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து ரெண்டு பேரும் அவங்க சொந்த ஊரில் இருக்கிற வேளையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் அவர்கள் பிரயாணமாய் புறப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய இந்த தீர்மானத்தை பார்த்த லோத்தும், இந்த தேவனை நானும் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு புறப்படுகிறார். இவர்கள் புறப்பட்டு வந்த அந்த பயணத்திலே நடந்த ஒரு நிகழ்வுதான் இது. இதில் ரெண்டு பேரும் நிறைய மந்தைகளை வைத்திருக்கிறார்கள். மந்தையை மேய்ப்பதற்கு அவர்களுக்கு இடம் இப்பொழுது போதாமல் இருக்கிறது. அதனாலே ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் சில சங்கடங்கள் ஏற்படுகிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது ஆபிரகாமுடைய காதுக்கு வருகிறது. உடனடியாக ஆபிரகாம் சொல்கிறார், புரிந்து கொள்கிறார், லோத்துடைய மனதில் இவர் விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டதாக ஆபிரகாம் அறிந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ பிரிந்து போக வேண்டும் என்றால் நீ போகலாம். ஆனால் அதற்கு முன்பதாக ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீயே தெரிந்து கொள், உனக்கு எந்த இடம் வேண்டும் என்று தெரிந்து கொள். நீ எந்த பக்கத்தை தெரிந்து கொண்டாலும் அதன் எதிர்பக்கமாய் நான் போய்விடுகிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறத நாம் பார்க்குறோம். அப்பொழுது லோத்து தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது அவர் எப்படி தெரிந்து கொண்டாராம்? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தலையை உயர்த்தி பார்க்கிறார், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இப்போ லோத்துக்கு அந்த தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு வாய்ப்பை ஆபிரகாம் ஏற்படுத்தின உடனே லோத்து அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி, சோதோம் கொமோரா என்ற ஒரு பகுதி, அது பார்த்தா ரொம்ப செழுமையாக இருக்கிறது, நீர்வளம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த லோத்து உடனே சொல்கிறாரு, இந்த இடத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். ஆபிரகாம் சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் உண்டே, இந்த ஆடு மாடுகளுக்கும் தண்ணீரும் வேண்டும், மேய்ச்சலும் வேண்டுமே, எப்படி ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார்? யோசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இவ்வளோ தூரம் பிரயாணம் வந்து யாரை நம்பி வந்தாரோ அவரை இப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் லோத்து ஆண்டவரை நம்பி புறப்பட்ட மனுஷன் இப்பொழுது தன்னுடைய சரீர கண்களால் பார்க்கும் பொருட்களின் மேல், இடத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைத்து அவன் பிரிந்து போகிறான். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தெரிவுகளை செய்கிறோம். எதன் அடிப்படையிலே நாம் அந்த தீர்மானங்களை எடுக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். இன்று முதல் சில வாரங்கள் நாம் தியானிக்க போகும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பணம் அல்லது ஆஸ்திகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை எப்படி கையாளுவது, எப்படி ஞானமாய் தீர்மானங்களை செய்வது,
என்பதை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே சரீரப்பிரகாரமாய் வாழ்ந்த நாட்களிலே ஜபம், விசுவாசம் என்பவைகளை பற்றி கற்றுக் கொடுத்தார். அதிலும் அதிகமாக பணத்தை பற்றியும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் ஆண்டவர் அதிகமாக கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் இந்த பண விஷயத்தில், பொருட்களுடைய விஷயத்தில் தீர்மானம் எடுக்கும் பொழுது தடுமாறுகிறார்கள், இடறி போகிறார்கள். அந்த தவறான தீர்மானங்களினாலே பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தேவன் பார்க்கிறார். பார்த்த உடனே நடந்த காரியம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14-17. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். லோத்து என்ன பண்ணாரு? கிழக்கே நோக்கி பார்த்து கிழக்கே பிரயாணம் செய்கிறார். இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறார்கள். அதற்கு பிறகு தேவன் ஆபிராமை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்களை ஏறெடுத்துப்பார், எந்த பக்கம் பாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. லோத்தியே அந்த நல்ல நீர்வளம் நிறைந்த பகுதியை தேடி போனார். அவர் தனக்கும் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் நினைத்து கொண்டு தன் கண்களால் பார்த்ததனுடைய அடிப்படையில் அவர் புறப்பட்டு போனார். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறத பாருங்களேன், விட்டு கொடுத்த ஆபிராமை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லா பகுதிகளையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17 ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இன்றைக்கும் நிறைய பேர் தீர்மானங்கள் எடுக்கும்போது லோத்தை போல தீர்மானம் எடுக்கிறார்கள். எது தங்கள் கண்களுக்கு செழிப்பாக தெரிகிறதோ, அவங்களுடைய மனதுக்கு இந்த தீர்மானம் தான் சரி, இந்த வழியில் போனால் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைத்து அநேகர் லோத்தை போல தவறாக தெரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் சுற்றி பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் வழி என்ன, இதைத்தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். இவைகள் தான் நம்முடைய கண்களை ஈர்க்கிறது. எத்தனை விதமான விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம், சிந்தித்து பாருங்களேன். நாளிதழை திறந்தா அப்படிப்பட்ட விளம்பரங்கள், நம்முடைய கைபேசியை திறந்தா அதில் அப்படிப்பட்ட விளம்பரங்கள், இணையதளத்தில் போனால் அங்கேயும் அப்படிப்பட்ட விளம்பரங்கள், பத்திரிகைகளும் அப்படிப்பட்ட விளம்பரங்கள். உங்களுடைய பணத்தை ரெட்டிப்பாக்கலாம், குறுகிய காலத்தில் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம், நல்ல வழிமுறைகள் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பணத்தின் பின்பாக அநேகருடைய கவனத்தை ஈர்க்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஏன் ஆன்மீகமாக இருந்தாலும் இதையே நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளிலே இது ஒரு சோதனை என்பதை நாம் அறிவதில்லை. இது ஒரு சோதனை, நாம் சோதிக்கப்படுகிறோம். இன்றைக்கும் அடிக்கடி வருகிற செய்தி என தெரியுமா? இவர்களை நம்பி என்னுடைய பணத்தை கொடுத்தேன், அவர்கள் இதெல்லாம் செய்து தரேன் என்று சொன்னாங்க, அதை 6 ரெட்டிப்பாக்கி என் கையில் தர்றேன்னு சொன்னாங்க, அவைகளை நான் இழந்து போனேன். சில இடங்களில் சில பொருட்களை பாதி விலையிலே தருகிறேன், நம்பி போனாங்க, ஏமாறந்து போனார்கள். இவர்கள் ஏன் போனார்கள்? இவங்க நினைச்சாங்க இந்த வழியில் போய் நான் இவைகளை பெற வேண்டும் என்றால் அதிக காலம் எடுக்கும், இது ரொம்ப எளிதான வழியாய் தோன்றுகிறது என்று சொல்லி சிலர் போய் அதிலே சிக்கி கொண்டார்கள். கவனத்தில் வைக்க வேண்டும், இது ஒரு சத்ருவினுடைய சோதனை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஜெயிக்கலனா அது நம்மை ஜெயித்துவிடும். வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8-10. மறுபடியும் பிசாசு
அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் பொழுது அவனுடைய சோதனைகளிலே ஒன்று என்ன தெரியுமா? கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்களை காட்டுகிறான். இந்த வழியில் போனால் இதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி அவன் காட்டுகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என்னை நீர் பணிந்து கொள்ளும், என்னை நீர் பணிந்து கொள்ளும். இன்றைக்கு அநேகர் இந்த சோதனைகளை வீழ்ந்து போனார்கள். லோத்தை போல வீழ்ந்து போனார்கள். பணத்தை சேவிக்கிற ஒரு மனநிலைக்கு போய்விட்டார்கள். அதனாலே அவர்கள் இந்த பணத்தினால் ஜெயிக்கப்பட்டார்கள். இதை நாம் ஜெயிக்கலைனா அந்த சோதனையை, இது நம்மை ஜெயித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையின் வழிகளெல்லாம் வித்தியாசமாய் போய்விடும். நினைக்கக்கூடாது, எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட சோதனை வராது. ஆண்டவர் இயேசுவையே அவன் சோதித்தானே, நம்மளை சோதிக்காமல் இருப்பானா? நமக்கு முன்பதாக அப்பப்போ இந்த சோதனைகள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்ணணும், இந்த சோதனையை நான் ஜெயிப்பேன், நான் கர்த்தரையே சார்ந்து வாழ நான் தீர்மானித்திருக்கிறேன். ஒரு நாளும் இந்த உலக பொருட்கள், பணம், இவைகள் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். பணம் எல்லாவற்றிற்கும் அவசியமாக இருக்கிறது. பணம் நியாயமான முறையில் உழைப்பிலே நாம் கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுது தான் அது நமக்கு உதவி செய்யும். ஆனால் ஒரு சிலர் இந்த பணத்தை தங்களுடைய எஜமானாக்கி கொண்டார்கள். அப்படின்னா இந்த பணம் எப்படி சொல்லுகிறதோ அதன்படியே அவர்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். எங்கோ ஒரு இடத்துல தேவனை நம்புவதை விட்டுவிட்டு, தேவனை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு, இன்னும் அதிகமான பணம், இன்னும் அதிகமான பொருள், இவைகளை தேடி போகிற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. அர்த்தம் என்ன? இவர்களை பணம் ஜெயித்து விட்டது. வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஒரு பக்கம் தேவன், மற்றொரு பக்கம் உலக பொருள். இவரும் எஜமான், இதுவும் எஜமானா இருக்கக்கூடியது. இந்த எஜமான் காணக்கூடாதவர், தேவனை நம்மால் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உலக பொருள் என்ற எஜமான் நம் கண்களால் காணக்கூடியது. இந்த தேவன் நித்தியமானவர், அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஆனால் இந்த உலக பொருள் அநித்தியமானது. ஒருவேளை அவர்கள் இருக்கிற பகுதியில் யுத்தமோ பூமி அதிர்ச்சியோ வரும் என்றால் ஒரே சமயத்தில் எல்லாம் தலைகளாய் மாறிவிடுகிறது. இந்த உலக பொருள் எல்லாமே அநித்தியமானவைகள், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தேவன் அவரை சார்ந்தவர்களை திருப்தியாக்குவார். உலக பொருள் அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற அதிருப்தியை உலக பொருள் ஏற்படுத்தும். தேவன் நல்ல எஜமான், இந்த உலக பொருள் ரொம்ப மோசமான கெட்ட எஜமான். இன்றைக்கி நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? யார் என்னை ஆளுகை செய்கிறது? தேவன் என்னை ஆளுகை செய்கிறாரா, அல்லது உலக பொருள் என்னை ஆளுகை செய்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இதை இன்றைக்கு சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒருவேளை லோத்தை போல நன்றாக ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவனை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு உலக பொருளையும் உலக சூழ்நிலைகளையும் நாம் நம்பி திரும்பியிருந்தோம்னு சொன்னால் திரும்பி ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போன பிறகு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் செழிப்பாக இருக்கலாம் என்று நினைத்து போன அந்த பகுதியில் ஒரு யுத்தம் வந்தது. அவனை அடிமையாக கொண்டு சென்று விட்டார்கள். நல்லா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் லோத்து அந்த இடத்தை தேடி போனார். ஆனால் அந்த இடத்துல நடந்தது என்ன? இவர் இப்பொழுது ஒரு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். தேவனை விசுவாசித்து அவரை நம்பி நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா,
அல்லது பணத்தையும் பொருளையும் உலக அந்தஸ்தையும் உங்களுக்கு எஜமானாக்கி அது சொல்லுகிறபடி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா? யார் உங்களுக்கு எஜமான்? தேவன் உங்களுக்கு எஜமானா அல்லது உலக பொருள் உங்களுக்கு எஜமானா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உலகத்தில் அநேக தொழில்கள் உண்டு, அநேக வேலைகள் உண்டு. அதில் எல்லா தொழில்களிலும் உண்மையாய் தேவனுக்கு பயந்து செய்கிறவர்களும் உண்டு, ஏமாற்றுகிறவர்களும் உண்டு. உண்மையாய் செய்கிறவர்கள் தேவனை தங்களுடைய எஜமானாய் வைத்திருக்கிறவர்கள். உதாரணத்துக்கு ஒரு கட்டட தொழில் செய்கிறாங்க என்று வைத்துக்கொள்வோமே, அவர்கள் தரமான பொருட்களை பயன்படுத்துவார்கள், தரமான வேலையை செய்வார்கள், சொன்ன நேரத்தில் அந்த வேலையை முடிப்பார்கள். உலக பொருள் ஒரு மனுஷனுக்கு எஜமானாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், தரமற்ற பொருட்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள், வேலையும் தரம் இல்லாமல் இருக்கும், மூன்றாவது சொன்ன நேரத்தில் ஒன்றையும் செய்து முடிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளலாம், தேவன் அவருக்கு எஜமானா இல்லை, உலக பொருள் அவருக்கு எஜமானாக இருக்கிறது. எந்த வேலையிலும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இதில் எவ்வளவு பணத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே வந்துவிட்டது. இப்பொழுது பணம் தான் அவரை நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏன் ஒரு மனுஷன்கிட்ட போய் எனக்காக நீங்கள் கட்டடம் கட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள்? இவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனுடைய காரியங்கள், பொருள், அதனுடைய விலை எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அது தொழில்நுட்பம் தெரியாது. அதனால் இவர்களை நம்பி அந்த பணியை கொடுத்து அதை நன்றாய் செய்து முடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த இடத்துல உலகம் உங்களுக்கு எஜமானா இருக்கும் என்றால், நீங்கள் உங்களை நம்பி கொடுத்தவர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் எல்லாம் தெரிந்திருக்கும் சொல்லவே முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலை மருத்துவமனைக்கு போகணும், சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய வாகனத்தை சரி செய்கிற இடத்துக்கு நம்ம போகணும், இப்படியெல்லாம் போகும்போது அந்த இடத்துல உள்ள தொழில்நுட்பம் நமக்கு தெரியாது. அங்கேயும் சிலரை நம்பித்தான் நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரராய் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களிடத்தில் கொடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எஜமான் யார்? தேவன் நம்முடைய எஜமானாக இருந்தால் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மட்டுமல்ல, உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். உலக பொருள் நமக்கு எஜமானாக இருக்கும் என்று சொன்னால், நாம் செய்கிற காரியங்களிலே அஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் எல்லாவற்றையும் ரொம்ப லேசாய் எடுத்து செய்கிறவர்களாக இருப்போம். அங்கே உலக பொருள் நமக்கு எஜமானாக மாறிவிடும். உலக வேலைகளில் மட்டுமல்ல, ஆன்மீக பத்திரிகைகள் எடுத்து பாருங்களேன், 10 பக்கம் கொண்ட பத்திரிகையாக இருந்தாலும் அதில் 5 பக்கங்களுக்கு எப்படி பணம் அனுப்புவது அப்படிங்கிற வங்கி கணக்கு பதிவுகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்மை நிதானித்து பார்த்து, தேவன் எனக்கு எஜமானாக இருக்கிறாரா அல்லது உலக பொருள் எனக்கு எஜமானாக இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து அறிந்து சரி பண்ண வேண்டியிருந்தால் சரி பண்ணி கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், இது ஏன் அடிப்படை சத்தியம் என்று நீங்கள் போதிக்கிறீர்கள் என்று ஒரு வேளை கேட்கலாம். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ரொம்ப அழகாய் ஆண்டவர் கேட்கிறார், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எந்த பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், ஆஸ்தியாக இருந்தாலும், நாம் மறிக்கும் பொழுது அவைகளை விட்டுவிட்டு தான் சொல்கிறோம். அவைகளெல்லாம் அனித்தியமானது, அவைகள் நம்மோடு வருவதில்லை. ஆனால் இவைகளை நாம் நிர்வகிக்கும் போதே உண்மையற்றவர்களாக இருந்தால் எப்படி தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய கையிலே கொடுப்பார்? எப்படி நம்முடைய ஆத்மாவை குறித்த காரியங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நம்பி எப்படி ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் உம்மையே
என்னுடைய எஜமான நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எப்படிப்பட்ட வறட்சியான பகுதியில் நான் போனாலும் என்னை தாங்கி, என்னை தப்புவித்து, என்னை நடத்தி, என்னை ஆசீர்வதித்து, என்னை உயர்த்துகிறவர் நீர். நீங்கள் இருந்தால் போதும் அப்பா, ஒரு நாளும் உலக பொருள் எனக்கு எஜமான வரவே கூடாது. யோசித்து பாருங்களேன், பணம் 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 என்று ஓடுகிற இந்த உலகத்துக்குள்ளே பல வேளைகளிலே அந்த சுழலை நாமும் சிக்கிக்கொள்ளுகிறோம். எதுவும் தவறல்ல, எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற அந்த எண்ணம் இன்றைக்கு நம்மை விட்டு நீங்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாங்க, இந்த பணத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பணத்தை எப்படி கையாளணுமோ அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் முக்கியத்துவத்தை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் என்று சொன்னால் இது நம்மை வழி தவற செய்துவிடும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார், அடிமையாக கொண்டு போகப்பட்டார். இப்படியோ ஆபிரகாம் தயவு வைத்து அவரை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் முடிவில் என்ன நடந்தது? லோத்து தெரிந்து கொண்ட அந்த பட்டணங்கள் அக்கினினால் அழிக்கப்பட்ட போது இவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே ஓடுகிறார்கள். அப்படி ஓடும் பொழுது, அதுவும் தேவக்கிருபை, அப்படி ஓடும் பொழுது மனைவி இந்த உலக பொருள் எஜமானா இருந்தனால திரும்பி பார்த்தாங்க. வேதம் சொல்கிறது உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். இப்படி காரியங்கள் பாருங்க, அப்புறமோட அழகாக புறப்பட்டு அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசம், வாக்கு பண்ணப்பட்ட அந்த உயர்வுகளை பெறக்கூடியவர்கள் உலக பொருளின் மேல் வைத்த ஆசையினால் அவைகளை எல்லாம் இழந்து போனார்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி, பணத்தை கையாளுகிறதுல நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? சரியான முறையில் சம்பாதிக்கிற பணம் நம்முடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தவறான முறையில் சம்பாதிக்கிற பணம் பொருளாதாரத்தை தீட்டுப்படுத்தும். சில காலம் எல்லாம் நன்றாகவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சில காலம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. லோத்து பிரிந்து போன பிறகு லோத்து நினச்சாரு, சரியான தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன், நான் நல்ல வேலை நல்ல பகுதியை தெரிந்து கொண்டேன், இனி என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி நான் பெரிய செல்வந்தன் ஆகிவிடுவேன் என்ற ஒரு தவறான கணக்கை லோத்து போட்டார். அதனால அவர் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை. லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் ரொம்ப கடினமான வேதனைக்குரிய காரியங்களாக மாறிவிட்டது. மீண்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24 இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். உலக பொருளை சிநேகித்தால் தேவனை பகைப்போம், தேவனை நேசித்தால் உலக பொருளை பகைப்போம். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளை பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் தேவனை அசட்டை பண்ணுவோம். தேவனை பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் உலக பொருளை அசட்டை பண்ணுவோம். நமக்கு எப்போ என்ன வேண்டும் என்று தேவன் அறிவார். ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பார். கடைசியாக, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரொம்ப முக்கியம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவேளை தேவனும் வேண்டும் உலக பொருளும் வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் அது முடியவே முடியாது என்பதை வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் வேணும். நான் லோத்தை நினைவு கூறுகிறேன். லோத்து தனக்கு இருந்த நல்ல ஐக்கியத்தை இழந்து, தனக்கு இருந்த பாதுகாப்பை இழந்து, தன்னுடைய இஷ்டம் போல உலக பொருளை தேடி போனதினாலே அவன் மெய்ப்பொருளாகிய தேவனை இழந்தவனாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் இழந்தவனாய், மனைவியை இழந்தவனாய் அவன் நின்றான். காரணம் என்ன? இந்த உலக பொருளுடைய அந்த ஈர்ப்பு, அந்த சோதனையில் அவன் ஜெயிக்கப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தில், இந்த பண விஷயத்தில் நான் சோதிக்கப்படும் பொழுது நான் அதை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. எப்பொழுதெல்லாம் சத்ருவானவன் இப்படிப்பட்ட சோதனை கொண்டு வருகிறானோ, ஆண்டவரை சோதித்தது போல நம்மை சோதிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாங்க, நான் சரியான தீர்மானம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. நம்முடைய தேவன் நல்ல எஜமான். நமக்கு வேண்டியதை ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே,
இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் பணத்தின் நிமித்தமாக, உலக ஆஸ்திகளின் நிமித்தமாக, அதன் மேல் வைக்கிற அன்பின் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். அப்பா, இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம், ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்து கொள்ள, உம்மை எங்களுடைய எஜமானாக ஏற்றுக்கொள்ள, உங்கள் விருப்பத்தை, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்ய தீர்மானிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆபிரகாம் ஆண்டவரே, உம்மை முதன்மையாக வைத்து, உம்மை விசுவாசித்து, அவருடைய வாழ்க்கையில் உம்மையே பின் சென்றதினாலே கடைசி வரை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி இன்றைக்கும் அதை நாங்கள் பார்த்து மகிழும்படி கர்த்தர் செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மாறாக லோத்து உலகப் பொருளை தேடி போய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தினான் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உலக பொருட்களை குறித்தும் பணத்தை குறித்தும் சரியான தீர்மானங்கள் எடுக்க ஞானமாக தெரிவுகள் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்மையே எஜமானாக நாங்கள் ஏற்று உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை உம்மொருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்யும்படியாக, நம்முடைய இருதயத்தில் குடியிருக்கும்படியாக அவர் இன்று விரும்புகிறார். நாம் அவருக்கு எல்லா சூழ்நிலைகளையும் ஒதுக்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலைகளில் வாசம் செய்கிறவராய். இதோ நாம் சிங்காசனம் அமைக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை இன்னும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆராதிப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்திய உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாத்திய உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இருக்கிற இடங்களிலே பாடப்போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்கவும் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பவும் வந்திருக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஆவியின் பலத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆவியின் பலத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எங்களையே உம் கரங்களிலே இன்றே தருகின்றோமே எங்களையே உம் கரங்களிலே இன்றே தருகின்றோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எங்களையே உம் கரங்களிலே இன்றே தருகின்றோமே எங்களையே உம் கரங்களிலே இன்றே தருகின்றோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே நாங்கள் துதித்திடும்படியாய் வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது இதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தினால் எல்லா காரியமும் கூடும் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தோடு எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கும்படியாய் கூடுமே எல்லாம் கூடுமே என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உம் பெயரா கை நீட்டினா நோய்கள் மறை
கொடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே கட்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கட்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே கட்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கட்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நம் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மாலே எல்லாமே கூடும் வேதத்தில் நாம் ஒரு சில காரியங்களை இப்படியாக வாசிக்கிறோம் தேவன் யோசேபாத்தோடு இருந்தார் என்றும் தேவன் மோசையோடு இருந்தார் என்றும் தேவன் யோசுவாவோடு இருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் அவர்களை விசேஷித்தவர்களாக்கினது தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எல்லா சூழ்நிலைகள்லையும் விசேஷித்தவர்களாயிருப்போம் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம் நாம் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம் ஆமென் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்னோடு வருவதினால் மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்ன
என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடுண்டு தேவா நான் எதினால் விசேஷித்த தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எங்களோடு நீர் எல்லா சூழ்நிலையிலும் வருவதினால் நாங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம் இதோ மாறாவின் கசப்பான நீரையும் மதுரமாய் மாற்றுகிற தேவன் அன்று எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்களித்த தேவன் இன்றும் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் உடன் வருகிற தேவனாயிருக்கிறீர் அன்று ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினவர் இன்றும் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் எங்களால் ஒன்றும் கூடாது என்று உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் இன்று உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோப்பா எங்களால் ஒன்றும் கூடாது உம்மாலே எல்லாம் கூடும் மனிதனால் இது ஆகாதேனினும் தெய்வத்தினால் எல்லாம் கூடும் உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான்
தந்து விட்டே உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் எங்களால் ஒன்றும் கூடாது என்று உம்மை நம்பி வந்திருக்கிறோம் உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் இன்று எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற தேவனே உம்முடைய சமூகத்தை நாடி தேடி இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும்படியாய் உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோப்பா எங்களுடைய துதிகளில் தேவன் நீங்க பிரியப்படணும்ப்பா எங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நீங்க கடந்து வருகிறவராயிருக்கணும் எங்களுடைய கண்ணீரின் பாதைகளை மாற்றுகிறவராயிருக்கணும்ப்பா இன்று எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உம்மால் மாற்ற முடியும் தகப்பனே எங்கள் விசுவாசத்தினால் தகப்பனே நீர் அதை வாய்க்க செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா இன்று எங்களுடைய கண்ணீரான பாதைகள் இதோ கவலையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறாப்பா நீரே சகலத்தையும் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார் தேவாயை நிறைவாக்குவார் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார் யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார் தேவாயை நிறைவாக்குவார் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார் அன்னாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார் அன்னாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் அப்பா பிதாவே உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் இன்று சூழ்நிலைகள் மீது ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய எல்லா எல்லைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர் இன்றும் தகப்பனே உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களை திருப்தி ஆக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சூழ்நிலைகள் மீது உம்முடைய வார்த்தை அசைவாடி ஒவ்வொரு சூழ்நிலையின் மீதும் தேவன் நீங்கள் தகப்பனே எல்லா காரியங்கள் மீதும் தகப்பனே ஜெயம் எடுக்கும்படியாய் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோப்பா இப்போது உம்முடைய சமூகத்தில் எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் தாமே எல்லோருடைய சூழ்நிலைகள் மாறுவதற்காகவும் ஏதோ எல்லா சுகவீனங்கள் மாறுவதற்காகவும் எல்லா நெருக்கமான இதோ கண்ணீரின் பாதைகளை மாறுவதற்காகவும் மாற்றுவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே